சர்வாதிக்கமாய் எழுந்தருளர் திருவடியே குருவடியே சரணம். ஆன்மீக பக்த குடிகளே, இது ஒரு வீரனுக்காக போடுகிற ஒரு சக்கரம். நாளைக்கு அமாவாசை வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் ஒரு சிறப்பான பூஜை நடைபெற இருக்கிறது. இந்த மகா யாகங்களும் கலசம் ஏற்பாட்டி பிரம்மாண்டமான முறையில் இது வந்து சக்கரத்தில் வந்து மகாசக்தியுடைய ஆலயத்தில் ஒரு வீரனுடைய சக்தி இறப்பதுக்கான அருள் கொடுப்பதுக்கான செய்யப்படுகிற பூஜை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளிக்கிழமையில் அமாவாசை வருது. அமாவாசையில் இது வந்து ஒரு சிறப்பான முறையில் இந்த பூஜை வந்து நடைபெற இருக்கின்ற போது ஒரு சக்தி வாய்ந்த பூஜையாகவும் சிறந்த ஏற்பாடாகவும் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய ஆன்மீகம் அறிவும் பாருங்கள். பல கோடி கலைகள் குரு சாமியை சந்திங்கள். இந்த மாதிரி வந்து தெய்வம் இறப்பது, குலதெய்வம் இறக்கி கொடுப்பது, வீட்டுக்கு மன போடுவது, யாகம் செஞ்சு கொடுப்பது, கோவில் கட்டி தருவது, திருப்பணி செஞ்சு கொடுப்பது, உலகத்தில் என்ன மாதிரி விஷயம் இருந்தாலும் பல கோடி கலைகள் குரு சவால் விட்டு தீர்க்கப்படும். ஆன்மா ஆவிகளோடு பேசுவது, ஆத்மா ஆவிகளை பேச வைக்க பல கோடி குரு உலகம் புற என்னுடைய புரட்சி ஓங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கி ஆத்மாவே இறந்து போன ஆன்மாவை பேச வைப்பதற்காக ஆயிரக்கணக்கான பேர் ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் களை கட்டி கொண்டிருக்குது. சிறப்பான முறையில் இந்த பூஜை நடைபெறும். இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜையாக இந்த சக்கரத்தில் கருப்பசாமி அப்படின்னு கூடிய ஒரு வீரனுக்காக போட்டிருக்கக்கூடியது. அம்மனுக்கு வந்து ரவுண்டில் வரும். இந்த மாதிரி ஆண் தெய்வத்துக்கெல்லாம் வந்து நாலு மூணு சதுரத்தில் உள்ளே வந்து சக்தியாக நிற்கின்ற மாரி எல்லாம் போட்டிருக்கு. இன்னும் இதில் எழுத்து வடிவெல்லாம் கொண்டு வரணும். இப்போ போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய வேலை இருக்குது, நிறைய பாருங்கள், பயன்பெறுங்க. நிறைய வந்து உண்மையான சாமிகளை சந்திங்க, நல்லதே நடக்கும். ஆன்மா உன்னுடைய இறுதி வரைக்கும் உன்னுடைய வம்சத்தை காப்பாற்றும். அந்த ஆன்மாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னென்னா, மனிதன் உடலுக்குள்ளே சுத்தமான எண்ணங்களும் தெய்வ நம்பிக்கை இருந்தால் அது பேர் தான் ஆன்மா. அந்த ஆன்மா உங்களை காப்பாற்றும். இந்த ஆன்மாவுக்கு உலகத்தில் அழிவில்லை. உலகத்தில் 33 கோடி தேவர்கள், 48 சித்தரிஷி முனிவர்கள், தர்ம பூமியில் ஆளக்கூடிய அத்தனை தெய்வ சக்திகளும் இந்த பூமியில் இருக்குது. அந்த தெய்வத்துக்கு நம்ம முறையான முறையில் நம்ம வந்து ஒரு 10 ரூபா சம்பாதிக்கும் போது கடவுளை மதித்து கடவுளுக்கு 10 ரூபா செலவு பண்ணி இந்த பூமியை நம்ம வானமும் இந்த காப்பாற்றுகிற இறைவனுக்காக ஒரு தெய்வத்துக்காக நல்லது செய்யும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மாதிரி நீங்கள் பாருங்கள், எந்த விஷயமா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், அத்தனை குறைகளும் தீரும். உலக ஆன்மீக பக்த குடிகளை வணக்கம்.